ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு நான் தமிழ் சேனல் நீங்கள் நம்ம வேற அளவுடைய பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தி பெஸ்ட் ப்ரோ ப்ராக்கிங் கதஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம் அதாவது ஃபஸ்ட்டு பெஸ்ட் கமெண்ட் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதி தீபன் அப்படின்றவங்க தான் நம்மளை என்கரேஜ் பண்ணுறது மாதிரி சூப்பராக அப்படின்னு அனுப்பிச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அகாடமி அப்படின்றவங்க டான் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னு தெரில அடுத்ததாக ஜே கே டெக் அப்படின்றவர் ஜாப் அப்படின்னு நினச்சிருக்காரு தேங்க்யூ புதுப்படம் அண்டு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க ப்ரோ ஒன்லி பேடிஎம் மட்டும்தானா கூகுள் பே ஃபோனோபே அதெல்லாம் இல்லையா அப்படின்னு அனுப்பிச்சிக்க கேட்டுருக்காங்க அதை இல்லை கூகுள் பேவும் இருக்குது ஸோ நீங்கள் கூகுள் பே நம்பரும் கொடுத்துடலாம் கூகுள் பேனு சொல்கிறீங்க அடுத்து நம்ம கிவ்வே இன்றைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்கோம் அடுத்து கிவ்வே வின்னர் அந்த கிவ்வே வின்னர் யார் அப்படின்றது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோட லிங்க் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராங்கிங் கேதட்ஸ் பற்றி தான் அதாவது ப்ராங்கிங் கேஜட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐட்டுக்கால் பூச்சி அப்படின்னாலே பொண்ணுங்களுக்குலாம் பயமாக இருக்கும் ஸோ பொண்ணுங்களை நான் ப்ராங்க் பண்ணுறதுக்கு கேஜெட் கேஜெட்ஸும் வேறு லெவலில் அப்படினு தான் சொல்லியாகணும் அதாவது இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது கருப்பான் பூச்சிலேருந்து புழு வரைக்கும் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப இதுன்றதால இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேண்டேஜ் இருக்கும் அது உள்ள நெயில் எந்த அந்தானே இருக்கும் அதை வந்து நீங்கள் கையில் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு நடிக்கிற மாதிரி நீங்கள் வேறு லெவலில் நடிக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டாவது ப்ராங்கிங் கேஜெட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு பாருங்கள் வேறு லெவலில் நடிக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்து அதை ஓப்பன் பண்ண சொன்னீங்க அப்படின்னா உள்ளேருந்து ஸ்னேக்கு மாதிரி விடையாடும் அதை பார்த்து நம்ம நாட்டு பொண்ணுங்களாக இருந்தால் அதாவது சிட்டி பொண்ணுங்களாக இருந்தால் பயந்துட்டு ஓடுறோம் பட் நம்ம ஊர் பொண்ணுங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அது தெரிஞ்ச விஷயம் தான் என்ன இது அப்படின்னு நம்மகிட்டே எதிர்த்து பேசுகிறோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கு வந்து மேலே ஊற்றுற மாதிரி இருக்கும் பட் அந்த எங்கு பார்த்திங்க அப்படின்னா வெறும் அஞ்சே நிமிஷத்தில் மறுபடியும் அஞ்சு செகண்டில் மறுபடியும் காணாமல் போயிடும் ஸோ இதை வச்சு வேறு லெவலில் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி ஸோ அது தானாகவே வேனேஷ் ஆகிடும் அந்த கலர் வந்து ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் இது வந்து கேஜெட் ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு எருமல் வைக்கிற பொடி அப்படின்னு தான் சொல்லி அதாவது பவுடர் இந்த பவுடர் வந்து நம்ம மூக்குக்கு பக்கத்தில் தூவி விட்டோம் அப்படின்னா தானாக இருமல் மேலே வருமா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டியூப் அதாவது கேப்சூல் தான் பார்க்க போகிறோம் ப்ளட் அதாவது ஃபேக் ப்ளட் கேப் கேப்சூல் இதை வந்து நீங்கள் வாயில் போட்டுக்கிட்டு உங்கள் லவ்வர்கிட்டையோ இல்லை யார்கிட்டயோ வேணாலும் சூப்பராக ப்ராங்க் பண்ணலாம் ப்ளட் அதை நெஞ்சுவலிலேருந்து நெஞ்சுவலி வந்து வாயிலேருந்து ரத்தம் வர மாதிரி ப பல மாதிரி ப்ராங்க் பண்ணலாம் எதை வச்சு அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஹேண்ட் கிரிப் ஷாக் அப்படின்னா சொல்லி ஆகணும் அது வந்து பிபி சுகர் இருக்கலாம் இது வேறு லெவல் கேஜெட் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இதை கையில் கொடுத்து உங்கள் பிபி நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அதை அழுத்துங்க அதை திமுறை பிடிச்சவன் படுத்துற மாதிரி நீங்களும் அழுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதை அழுத்துனாங்க அப்படின்னா அவங்க மூஞ்சி இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தது புக்கு ஃப் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும் புக் வித் ஃபயர் அப்படின்னா அந்த புக்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது கெமிக்கலால் ஆனது ஸோ அந்த புக்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது தானாகவே எரியும் ஸோ இதை வச்சு நீங்கள் மேஜிக் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம் வெளியே ஸோ இதுவும் வேறு லெவல் கேதர் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே கொஞ்சம் நேரம் பாருங்கள் எப்படி எரியுது அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பிரேக்கப் ஆகணும் அதாவது உங்கள் ஆளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிரேக்கப் ஆகணும் அப்படின்னா இந்த ரிங்கு ரிங் மாதிரி இருக்கும் இது வேறு லெவலில் சவுண்டு வரும் இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அது ஏற்ற மாதிரியே ஒரு சவுண்டு வரும் ஸோ இதை பார்த்தோடனே பொண்ணுங்க எப்பயுமே இயல்போ இந்த மாதிரி எதாவது நம்ம சும்மா விளையாட்டுக்கு போனால் கூட பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட மாட்டோம்ல அந்த மாதிரி இதை பார்த்தாலும் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதோடைய அதாவது என்ன சவுண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர் புர் அப்படி மாதிரி தான் சவுண்டு வரும் ஸோ பிரேக்கப் சூப்பராகவும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிவ்விங்கம் ஷா அதுவும் ஷாக் சிவ்விங்கம் நார்மல் சிவிங்கம்ல அதை பிடிச்சி சிவ்விங்கம் நம்ம எழுக்கிற மாதிரி எழுத்தோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் ஷாக் எடுக்கும் அந்த பொண்ணுக்கு பாருங்கள் அந்த பொண்ணு சும்மா லைட்டாக தான் ஷாக் வரும் அந்த பொண்ணு எவ்வளோ யூ பண்ணுது ஸோ வே அதுதான் கேட்டுட்டுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக் பெண்ணு அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த ஷாப்கோயின் வந்து யூடியூப் சேனல் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராங்க் வீடியோ பண்ணணும் அப்படின்னு ப்ளான் பண்ணிட்டுருந்தீங்க யோசிச்சுட்டு அப்படின்னா இது வந்து வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இதை வச்சு நீங்கள் ரோட்டில் போகிற வரவங்களாம் பார்த்து ஹலோ உங்களை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கீங்க உங்கள் சிக்னேச்சர் கொஞ்சம் போடுங்க ஏதாவது ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வேற லெவலில் ப்ராங்க் பண்ணலாம் அடுத்தது வந்து ஸ்னீசிங் பவுடர் ஸ்னீசிங் பவுடர் அதான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பவுடர் தான் ஸ்னீசிங் பவுடர் சும்மா வேறு லெவலில் ஸ்னீஸ் பண்ணலாம் இதை போட்டுட்டா அந்த பவுடரை வந்து நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா தும்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்தது ஃபேக் ஹேண்டு அடுத்தது சிகரெட் சிகரெட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து உண்மையான சிகரெட் இல்லை ஃபேக்ஸ் சிகரெட் அதாவது இது உள்ள பவுட்ரு மாதிரி ஏதோ இருக்குமா அந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு உள்ளே போகுமா அது வந்து லைட்டு தான் எரியுது ஸோ இது சார்ஜ் அந்த யுஎஸ்பி போர்ட் மூலியமாக சார்ஜ் போட்டுக்கலாம் அது உள்ளே பஞ்ச பஞ்சு இருக்கும் அதுக்கும் உள்ள பவுடர் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் எழுத்திங்க அப்படின்னா அந்த பவுடர் உங்கள் வாய்க்குள்ளே போகும் மறுபடியும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த பவுடர் தான் வெளியே வரும் பட் அது புகை மாதிரி ஸ்மோக் மாதிரி உங்களுக்கு வெளியே வரதால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை உங்கள் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஏமாற்றலாம் இதில் வந்து யுஎஸ்பி சார்ஜர் இருக்குது அது மூலிமா சார்ஜ் போட்டுக்கலாம் அடுத்தது பூப்பு தான் பூப்பை வச்சு சும்மா வேறு லெவலில் ப்ரேங்க் பண்ணலாம் சாப்பிட்ற தட்டில் கொண்டு போய் வைக்கிறது கையில் எடுத்து விளையாடுறது ஸோ சாப்பிட்ற தட்டில் வச்சால் அது சாப்பிடவே தோணாது நமக்கு பட் அப்பையும் வச்சு விளையாடுறாங்க தூங்கும் போது பக்கத்தில் வச்சு ஜூ ஜி ஜூ இதை வச்சு வேறு லெவலில் ப்ராங்க் பண்ணலாம் இது மட்டும்தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே எதுவும் கிளியராக சொல்ல முடியாது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க வீடியோவை இந்த பெண்ணுடைய பேர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பேர் வந்து லோஃபிங் பெண்ணாம் இந்த பெண் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்குமாம் அதாவது நீங்கள் எங்கேயாவது சேடாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பட்டனை தட்டி விட்டால் இது சிரிக்குமாம் இதை உடனே தானாக சிரிப்பு உங்களுக்கும் வருமாம் அப்படிதான் இந்த கேஜெட் கண்டுபிடிச்சவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த கேஜெட் வந்து சிரிக்கும்போது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது அது சிரிக்கும்போது சவுண்டும் கூடவே சேர்ந்து வருமாம் ஸோ வேறு லெவலில் இருக்கும் வேறு ஹிலாரி லாஃபிங் பெண்ணுமாம் பெண்ணாம் இதுக்கு பேர் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஹேண்ட் ஃபேக் ஹேண்டு நல்லா தான் இருக்குது ஃபேக் ஹேண்டை வச்சியும் நீங்கள் யூடியூப் சேனலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ராங்க் பண்ணலாம் ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் வாங்கி ஸோ அடுத்த கேஜட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூப்பேன் ஃபேட்டிங் பூப்பேன் இதில் ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி பெண்ணை கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஜஸ்ட்டு மேலே பூப்பு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பெண்ணு மேலே ஸோ அந்த அழுத்தினா எழுத்துனா இருந்து பெண் அதாவது எழுதுறதுக்கு ஏதுவாக வருமாம் இந்த பெண்ணை ஆனால் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா வேறு லெவல் உங்களை மறக்கவே மாட்டாங்க அடுத்தது நம்ம ஸ்ட்ராப்ளர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாப்லர் சாதா ஸ்டாப்லர் இல்லை ஷாக்கிங் ஸ்டாப்லர் உங்களுக்கு பிடிக்காத வாத்தியார் அப்படின்னு யாராவது உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் நாள் ஒரு நாள் உங்ககிட்ட ஸ்டாப்லர்னு அப்படின்னு கேட்பாங்க ஸோ உங்களுக்கு பிடிக்காத வாத்தியார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட திருப்பி போய் இந்த ஸ்டாப்லரை கொடுத்துருங்க அவங்கள வேறு லெவலில் நீங்கள் ஷாக்கடிக்கு வச்சிடலாம் அதை அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க கையில் வேறு லெவலில் ஷாக் கிடைக்கும் அந்த ஷாக் பென்னு அந்த ஷாக் சுவிங்கம் அதை விட மோசமாக இருக்கும் மேம் இது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் கத்தி ஃபேக் நைஃப் இது வந்து உள்ள அமுங்கும் நம்ம அழுத்த அழுத்த பட் நாம் வந்து ஆக்டிங்கில் தான் நாம் தான் வேறு லெவலாக ஆச்சு நம்மலாம் ஆக்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அஜித்தே முடிஞ்சிருவோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராங்க் வேறு லெவலில் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா இதை வச்சு பண்ணுங்க நீங்கள் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகலாம் ஸோ நாம் பார்க்க போகிற அடுத்த கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேங்க் டேங்க் ஃபேக் டெக் என்ன அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து அவருக்கு நாக்கிலேயே கத்திய குத்துறாரு அப்பையும் வலி வலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு நல்லா பட் அது ஃபேக் டங்க் தான் இந்த ஃபேக் டங்க் வந்து ஃபேக்கு டேங்க்குன்னு சொல்லிட்டேன் அப்படி இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் தம்மன் சேனலில் நிறைய கிவ் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி கிவ் எல்லாம் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க கீழே உங்கள் பேடிஎம் நம்பரையும் கொடுத்துருங்க